இன்றைய தினம் ஒரு அற்புதமான தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். நாங்கள் இந்த ஆன்மீக தகவல் பகுதியில் சொல்லித்தரக்கூடிய பல விஷயங்களை நீங்களெல்லாம் கண்டு அனுபவித்து செயல்படுத்தி வருகின்றீர்கள் என்று தெரியக்குள்ள எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்குது. ஆர்த்துரா தரிசனத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ஆர்த்துரா தரிசனத்தை கண்டா கட்டாயம் கண்டு கழியுங்கள் என்று சொல்லியிருந்தேன். ஒரு அன்பர் நான் சொன்னதை கேட்டுட்டு விடிய 3 மணிக்கு எழும்பி அபிஷேகத்தையும் பார்த்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆர்த்துரா தரிசனத்தையும் கண்டு கழித்ததற்கு பின்னுக்கு எனக்கு சொன்னார், ஐயா எனக்கு 48 வயசு, நான் இன்றைக்குத்தான் உணர்ந்தேன் இந்த 48 வருஷ காலங்களையும் நான் வீணாக்கி விட்டேன் என்று நான் கோயிலில் நிற்கக்குள்ள நான் உணர்ந்தேன், ஐயா நீங்கள் சொன்னதுனால நான் இன்றைக்கு போய் பார்த்தேன். இந்த 48 வருஷமாக நான் இந்த ஆர்த்துரா தரிசனத்தை காணவில்லை. அதிகாலை பொழுதில் குளிரில் பிரம்ம முகூர்த்தத்தில் இறைவனை பார்க்கக்குள்ள 5 புலனும் ஒருமிச்சு இறைவனுடைய சக்தியை பெறக்கூடியதாக எனக்கு இருந்துச்சு. ஐயா நல்ல விஷயத்தை சொன்னீங்கள் என்று இந்த மாதிரி நான் சொல்வதை கேட்டு பிரதோஷத்தை பற்றி சொல்கிறோம். நான் ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து அரோ ஒரு 10 பேர் நான் சொன்னதுனால பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும் என்று இருந்தீர்களாக இருந்தால் அதில் எனக்கும் புண்ணியம் உங்களுக்கும் புண்ணியம். இந்த மாதிரி நான் உதாரணத்துக்கு ஆர்த்துரா தரிசனத்தை பற்றி சொன்னதுனால ஒருத்தர் போய் அந்த தரிசனத்தை பார்த்துட்டு சொன்னாராம், என்னுடைய இத்தனை வருஷ வாழ்க்கையை நாங்கள் வீணாக்கி விட்டேன் என்று கவலைப்பட்டு எனக்கு சொன்னார். இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஆன்மீக தகவல் பகுதியூடாக செய்கிறேன். இதை நீங்கள் வெறுமே கேட்கறது மட்டுமில்லாமல் கடைப்பிடித்து பயனடைந்தால் அதில் நிறைய பயன் உங்களுக்கும் கிடைக்கும் எனக்கும் கிடைக்கும். ரைட். அந்த வகையில் இறைவனை வழிபட வேண்டியது இந்து மக்களாகிய எங்களுடைய கடமை. சனாதன தர்மம் என்ன சொல்லுது, தர்மசாஸ்திரம் என்ன சொல்லுதுண்டா, எங்களை படைத்து காத்து ரட்சித்து கொண்டு இருக்கக்கூடிய இறைவனை, ஏதோ எங்களை இறைவன் படைச்சிட்டேன் இந்த நிமிஷம் மட்டும் பெரிய நோய்கள் எதுவும் இல்லாமல் இருக்கும், 2 கை ஒழுங்காக வேலை செய்து கால் ஒழுங்காக வேலை செய்து அங்கவீனம் இல்லாமல் இருக்கிறோம், கண் நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, வாய் நல்லா பேசுது, ஏதோ இந்த நிமிஷம் மட்டும் இந்தளவு தூரம் எங்களை இறைவன் காத்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு பிள்ளையை பார்க்குறோம், பிறந்தோனையே கால் ரெண்டும் முடியுதில்லை, இன்னொருத்தன் பிறவி ஊமையாக இருக்கின்றான், இன்னொருத்தன் பிறவி குருடனாக இருக்கின்றான். இந்த மாதிரி மக்கள் வாழக்கூடிய இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் எங்களை இந்த நிமிஷம் வரை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு எங்களை படைத்து காத்து ரட்சிக்கின்ற இறைவன், எங்களை படைச்சிருக்கிறார் இறைவன் மனிதனாக எங்களை காப்பாற்றி கொண்டிருக்கின்றார், எங்களை ரட்சித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஆலயத்துக்கு போய் வழிபாடு செய்யுங்கோ, இதைத்தான் தர்மசாஸ்திரம் சொல்லுது. எல்லாரும் ஆலயத்துக்கு போய் வழிபடு. ஒவ்வொரு நாளும் சிவாலயம் செல்வது மிக விசேஷம். எனக்கு தெரியும், என்னுடைய நண்பர்கள் பல பேர், என்னுடைய நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய பல பேர், எனக்கு தெரிந்த பல பேர் தினசரி கோவிலுக்கு செல்வதை கடமையாக வைத்துள்ளார்கள். காலையில் எழுமினோடனே குளித்து கிழித்து சுத்தமாக நேராக கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகுதான் அவர்களுடைய கடமையை செய்வார்கள். தினசரி ஆலயம் வழிபடக்கூடிய பல பேர்கள் எனக்கு தெரியும். அவர்கள் எல்லாம் பெரிய ஆத்மாக்கள் என்று நான் நினைச்சு கொள்வேன். செயற்கரிய புண்ணியம் செஞ்சதுனால தான் அவர்களால் டெய்லி ஏதோ பக்கத்தில் உள்ள ஒரு பிள்ளையார் கோயிலோ முருகன் கோயிலோ ஏதோ ஒரு தெய்வத்தை கோயிலுக்குள்ளே பல பேர் கோயில் வாசலில் கோபுரத்தில் நின்று கும்பிட்டு போயிடும், அதுவும் பெரிய விஷயந்தான். அவர்கள் போகிற வழியில் ஒரு கோயிலிருந்து மனமுருகி ஒரு நிமிஷம் நின்று செருப்பை கழட்டிட்டு கும்பிட்டா அது ஒரு புண்ணியம். சில பேர் கோயிலுக்குள்ளே போய் வடிவாக கும்பிட்டு தான் போயிடும். இப்போ ஆலயம் தினசரி தொழணும், அப்படி ஒவ்வொரு நாளும் போக முடியாதா, வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்றைக்காவது நீங்கள் கோயிலுக்கு போகணும், அதுவும் போக முடியாதா, மாதத்தில் 2 பிரதோஷம் அதுக்காவது கோயிலில் போகணும், அதுவும் போக முடியாதா, மகா பிரதோஷம் என்று சொல்லக்கூடிய சிவராத்திரி அதுக்காவது கோயிலுக்கு போகணும், அதுக்கும் போக முடியாதா, நீ இந்துவாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, இந்த மதத்தை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு மதத்துக்கு மாறுறதான் உங்களுக்கு நல்லது. இப்போ நாங்கள் தினசரி ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்ய வேணும்னு சொல்கிறதுல இன்றைக்கு நான் என்ன செய்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தா அதில் அதிர்ஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது, அந்த தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். உங்களுடைய நட்சத்திரப்படி நீங்கள் சில தெய்வங்களை வணங்கணும், உங்களுடைய ராசிப்படி சில தெய்வங்களை வணங்க வேண்டும், உங்களுடைய லக்னத்துக்குண்டான தெய்வங்கள், ஜாதக ரீதியாக சில தெய்வங்களை வணங்க வேண்டும். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்கிறதில்ல. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன், உங்களுடைய பெயருக்குண்டான தெய்வத்தை நீங்கள் வணங்க வேண்டும். இப்போ 26 எழுத்து ஆங்கிலத்தில் ஏபிசிடி என்று இருக்குது,
एदर अमु अभी उयर प्रकार आंगल एलुक प्रकार दैवते वणग वो आरच ना से उड़े सब पे क्रोधम नैकल आंगल एलुतिया सबलम अब ना चल वर तमिल आना और आंगल अगे सुब्रमण्यम सुब्रमण्यन उपर अंगल्को वर्वी आना सुब्रमण्यम अंतर एस एसंगना दैवते वणगारी विषय सर मुदलाव आंगल एलुकें ए जे ई वै क्यू इतुपोल उपर अमाल अरुण प्रकाशम एलता पेर तुंग अयकांद जेल तुंग अे ई वै क्यू इतना उंगे तरह शिव वीपाईल शिवपेम कूपड़ों उयुक्त सकती करी बी के आर एर बी बी के आर एर तुंग सकते वीपा अंबापा सर सी जी एल एस एर तुंग सी जी एल एस और मुनुकुवार उर तुंगार नहीं दक्षिणामूर्ति वीपाकूर कोयिल पोय दक्षिणामूर्तिया कुम्बुडुंगो उंगलुडैय पेयरुक्कुंडाना सक्ति अधिगरिक्कुम डीएमटी 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 इंद मूंडु एळुत्तुल पेयर तोडंगिनाल नींगल दुर्गै अम्बाळै अल्लदु काळी अम्मनै वळिपाडु सेय्य वेंडुम ओन्नु दुर्गावै वळिरलाम इल्लैना काळी अम्मनै पोय कुम्बुडलाम अडुत्तदु ई एच एन एक्स इदुल पेयर तोडंगिनाल ई एच एन एक्स இந்த நான்கெழுத்துல பெயர் தொடங்கினால் நீங்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேண்டும் மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு நன்மை தரும் மகாலட்சுமி மகாவிஷ்ணு தான் உங்களுக்கு உண்டான அதிஷ்டமான தெய்வம் UVW இந்த எழுத்துல உங்களுடைய பெயர் தொடங்கினால் மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு முதல்ல மகாவிஷ்ணு இப்போ மகாலட்சுமி யானையோடு கூடிய கஜலட்சுமி மகாலட்சுமியை வழிபாடு செய்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் மேலோங்கி காணப்படும் அடுத்தது ஓ ஜெட் இந்த எழுத்துல பெயர் தொடங்கினால் ஓ அல்லது ஜெட் என்ற எழுத்துல பெயர் தொடங்கினால் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் புள்ளையார் தான் உங்களை காப்பாற்றக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடை செய்து வாருங்கள் அதே மாதிரி எஃப் பி எஃப் பி இந்த எழுத்துல பெயர் தொடங்கினால் நீங்கள் ஐயப்பன் வழிபாடு இப்போ சபரிமலை தீர்த்த யாத்திரை போகிற காலம் ஐயப்பனை வழிபாடு செய்யலாம் அல்லது கால பைரவரை வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டுல ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நான் இன்னொரு தரம் சொல்வேன் ஏ ஜே ஐ வை கியூ இந்த எழுத்துல இருந்தால் சிவபெருமான் வழிபாடு செய்யணும் பி கே ஆர் அம்பாளை வழிபாடு செய்யணும் சி ஜி எல் எஸ் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேணும் டிஎம்டி இந்த எழுத்தில் உள்ளவர்கள் துர்க்கை அல்லது காளியை வழிபாடு செய்ய வேணும் இஎச்என்எக்ஸ் இந்த எழுத்தில் இருக்கக்கூடியவர்கள் மகாவிஷ்ணுவை வழிபாடு ஈஸ்வரன் என்ன கூட பேர் இருக்கலாம் அப்போ ஈல தான் தொடங்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய வேணும் யுவிடபிள்யூ இந்த எழுத்தில் இருந்தால் மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்ய வேணும் ஓ ஜெட் இந்த எழுத்தில் இருந்தால் விநாயகரை வழிபாடு செய்ய வேணும் எஃப் பி இந்த எழுத்தில் ஒரு எழுத்தில் பெயர் தொடங்கினால் ஐயப்பன் அல்லது கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் என்ன நேர்களே உங்களுடைய பெயர் என்ன எழுத்தில் தொடங்குகின்றது என்பதை பொறுத்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று இன்றைக்கு சொல்லியிருக்கேன் இதையும் ஒருக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கோ உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்